தைரியமான தலைவராக இருந்தால் ஊடகங்களை சந்திக்கணும், ஆனால் அதை வந்து அடிக்கடி சந்திக்கணும்னு அவசியம். ஏதாவது ஒரு நிகழ்வை ஒட்டி சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இதை மெயின்டைன் பண்ணும். அடிக்கடி சந்திச்சாலும் நம்ம ஆளுங்க நீங்க அப்ப பார்த்தாலும் காக்கி பேண்ட் வேலை சட்டையை போட்டு வரீங்கன்னு கூட கேட்பாங்க. இல்லை நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க. நீங்க ஆர்டிஐ போட சொல்றீங்க, அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, கார்ல போய் ஏறுறது, கார்ல இருந்து இறங்குறது, கொடியை பாக்குறது, வேஷ்டி அப்படி ஸ்டைலா ஸ்டைலா கட்டுறது, பின்னாடி ஸ்லோ மோஷன் நடந்து வர்றது, சின்ன மேட்டர்னால எடுத்து பெருசாக்கிடுவோம். நீங்க ஒரு கஞ்சா கடத்தி மாட்டுறீங்க, தாவேகா நிர்வாகி கைது, பெருசாக போட்டுருவான். யோக்கியமா நாளைக்கு ஏதாவது போதை பழக்கத்துக்கு எதிராக நான் இருப்பேன்னா ஒரு குக்குராமத்தில் அந்த நிர்வாகி கைது எடுத்து டக்குன்னு, அதுதான் அவங்களுடைய வேலை. ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க தாவேகாவுடைய அந்த ஐடி விங்க. ஐடி விங்கினே ஒரு இன்னும் சரியாகவே அவங்க இது பண்ணல. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவன் வரும்போதே அந்த வயசு தானே, வரும்போதே அவன் அதில் தான் வந்திருக்கான், வளர்ந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், தெளிவாக எடுத்து அடிக்கிறாங்க. இதை நல்ல முறைப்படுத்தி அரசியல் படுத்தினா நீங்கள் வேறு லெவலில் இருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட தமிழக வெற்றிக் கழக மாநாடு முடிந்ததுக்கப்புறமா அவர் செயற்குழு கூட்டம் நடத்தி அதுலேயும் சில தீர்மானங்களெல்லாம் நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் அவர் இப்போ ஷூட்டிங்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அரசியல் நடவடிக்கைகள் லாஸ்ட் டூ டேஸாக இல்லை. ஆமாம். அவருடைய இந்த கலை அரசியல் எப்படி சார் இருக்குது? அவருக்கு சோசியல் மீடியாவில் பெரிய ரீச் இருக்குது, ஊடகங்கள் அவர் பேசினாலே அதை பெரிய பிரேக்கிங் நியூஸாக கொண்டு போகிறாங்க, பெரிய வரவேற்பு ஊடகங்கள் மத்தியில் இருக்கிறது தான் ரைட்டு. ஆனால் கிரவுண்டில் வந்து அவருக்கான ரீச் எப்படி இருக்குது? நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன், நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டேன், இந்த மாதிரி நடத்த போகிறாரு, தீர்மானங்கள் வரது வாய்ப்பு இருக்குது, ஜெயலலிதா பாணி அரசியல் அப்படின்னு போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நடிகர்கள் இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரு லெவலுக்கு மேலே அதை குறைச்சிக்கிட்டாரு. அப்போ கூட அந்த டைமில் வந்து பெருசாக சமூக ஊடகங்கள்லாம் இல்லாமல் வெறும் அச்சு ஊடகங்கள் இருந்ததுனால அது ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருப்பாங்க, ஆனால் இல்லாத இது தான் இருக்கும், ஆனால் இருக்கிற மாதிரியே ஒரு இது மெயின்டைன் பண்ணாங்க. என்னென்னா அறிக்கைகள், கட்சியை வேகமாக இயக்கிறது, மற்றவங்களுக்கு பண்ணுறது, கட்சி நடவடிக்கைகள், இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு டீம் மாதிரி இருந்தது, தகவல் கரெக்டாக போய் சேர்ந்துடும், தொண்டர்களுடைய இதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. எப்படின்னா வெளியில் போகும்போது வரிசை கட்டி நிற்பாங்க, மாவட்டம் வாரியாக நிற்பாங்க. ஆமாம், ரெண்டு பக்கமும் நிற்பாங்க. இந்த சைடில் இந்த மாவட்டம் நின்றுச்சுன்னா அங்கேயே தான் நிற்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஆட்சியில் இருந்தால் பிஎஸ்ஓ போய் வாங்குவாங்க, ஆட்சியில் இல்லைன்னா மற்றவங்க வாங்குவாங்க. அப்போது ரோட்டில் நமக்காக ஒரு கட்சி நிர்வாகி, கட்சி தொண்டன் நிற்கிறான், மனுவோடு நிற்கிறான்னா அதை நம்ம வாங்கணும், ஏதோ சொல்ல வர்றான் அப்படின்ற அடிப்படை இருக்குல்ல, தன்னை கிட்ட நெருங்க விடுறது, பார்த்தா விலகியிருக்கிறாங்க ஆனால் நெருங்க விடுறாங்க. எப்படி? ஜெயலலிதா நேரடியாக ரீச் இருக்காது, ஆனால் அவங்க கொடுக்குற அந்த லெட்ரு இவங்கள்ட்ட போய் சேருது, அதை படிக்கிறாங்க. பத்திரிகையாளராக என்னுடைய அனுபவம், நான் பதிவு பண்ண ரெண்டு மூணு இது, சில பத்திரிகையாளர்களை பதிவு பண்ணியிருப்பாங்க, இந்த மேட்ரு இவர் பதினாறு அதுக்கப்புறம் ரீச் ஆச்சுன்னு. ஈவன் ஓபிஎஸ் உட்பட நான் எழுதின ஒரு பீட்டர் மாமான் ஒரு இதில் கொடுத்த தகவல் ஒரு ரெண்டு நாளில் அது உடனே ரியாக்ட் ஆச்சு, அந்த அளவுக்கு ஒரு இது. இதுதான் தலைவருக்கு இது, நீங்கள் நேராக வரணும், டெய்லி பத்திரிகையாளரை பார்க்கணும், காட்சி கேள்வியவராக இருக்கணும், அப்படிலாம் வந்து ஒரு காலம். இது வந்து அந்த மாதிரி இல்லை, நீங்கள் தொடர்பு கொள்கிறதுக்கான சாதனங்கள் எவ்வளோ இருக்குது. அப்போது உங்ககிட்ட அந்த தகவல் வர்றதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும், அதற்கு காது கொடுத்து கேட்குற அளவுக்கு இருக்கணும். ஒரு மாநாடு நடக்குது, இப்போ நம்மளாம் இருந்தால் இப்போ அவர் கேட்குற ஒரு மாதிரி இருந்தால் ரீச் ஆகிட்ருக்கோம். அந்த மேட்ரு மத்தியானம் இறந்துருக்காரு திருச்சி மாவட்டத்தில், பெரிய நிர்வாகி, மாநாட்டில் முத வேலையாக நீங்கள் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு. ஆனால் அந்த இது வந்து அவரை போய் ரீச் ஆகலை, சொல்கிற இடத்துலையும் இவங்க இல்லை, எல்லாம் புது ஆட்கள், அனுபவம் கம்மி, எதை அரசியல் பண்ணணும்னு தெரியாது. அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அந்த இரங்கல் தீர்மானத்தில் நான் படிச்சுட்டே வரேன், என்னடா இது, இறஞ்ச முதல்ல அஞ்சலி தீர்மானம் இருக்கணும் இல்லையே அப்படின்னு பார்த்தா கடைசியாக இருக்குது, அஞ்சலி தீர்மானம் தான் முதல்ல வரும். சரி, ஆனால் இறந்தவர்களுக்கு அஞ்சலின்றத இது பண்ணிட்டாங்க, ஏதோ யாரோ ஒருத்தர் கரெக்டாக சொல்லிட்டுருக்குறாங்கன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தலைவராக விஜய்க்கு ரொம்ப முக்கியம். இல்லை, இப்போ இதில் நீங்கள் பேசும்போது கூட ஒன்று சொன்னீங்கல்ல, ஜெயலலிதா கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க, இவர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணணும்னு ஒரு தரப்பை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி சூழலில் ஒரு அரசியல்வாதியாக ஒருத்தர் வளரும் போது கண்டிப்பாக ஊடகங்களை சந்திக்கணுமா, இல்லை அப்படியான சூழல் இன்றைக்கி இல்லையா? என்ன கேட்டால் ஒரு தைரியமான தலைவராக இருந்தால் ஊடகங்களை சந்திக்கணும், ஆனால் அது வந்து அடிக்கடி சந்திக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு நிகழ்வை ஒட்டி சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இதை மெயின்டைன் பண்ணணும். அடிக்கடி சந்தித்தாலும் நம்ம ஆளுங்க நீங்கள் அப்போ பார்த்தாலும் காக்கி பேண்ட் வேலை சட்டையை போட்டு வரீங்கன்னு கூட கேட்பாங்க, யாராவது கவனிச்சாங்களா? அதை எல்லா இடத்துலையும் காக்கி பேண்ட் வேலை சட்டை போட்டு வர, அப்போ அதெல்லாம் வந்து கேள்விகள் கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதை அதை வந்து ஒரு
நான் வந்து ஒரு பார்ட்டி லீடரு, அந்த இதை மெயின்டைன் பண்ணுறேன், நான் என்ன பண்ண போகிறேன்றத அறிக்கைகள் மற்ற இதை நான் கொண்டு போகிறேன். இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை பேச வைப்பது, அது இன்னும் ஆரம்பிக்கலை. ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறாங்க, மற்ற விஷயங்களுக்கான ரியாக்ஷன் இல்லை. அப்புறம் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் சீமான் விஷயத்திலாக இருக்கட்டும், டிஎம்கே விஷயமாக இருக்கட்டும், அடிக்க ஆரம்பித்தோன்னா கூப்பிட்டு கண்ணியமாக போங்கன்னு. அந்த கண்ணியத்தை சில இடங்களில் பார்க்குறோம். சிலர் வந்து தனிப்பட்ட முறையில் போட்டு அடிக்கிறதுலாம் நீங்கள் எல்லாத்தையும் 100%லாம் ஃபில்டர் பண்ண முடியாது, அது தனியாக நடந்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த இதை அவர் பண்ணால் போதும். இப்போ ஜெயலலிதா மாதிரியே இருக்கக்கூடாது, கலைஞர் மாதிரியே இருக்கக்கூடாது. ஏன்னா கலைஞர் டெப்த்து அவர் வேறு, அப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு. ஏன் நீங்கள் அடிக்கடி இல்லாமல் அப்போது இஷ்யூ பேச சந்திக்கணும்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார், இஷ்யூ பேஸில் சந்திக்கிறாரு, விவரங்களை பேசுகிறாரு, சொல்கிறாரு. மற்ற இதை வந்து ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள், நம்ம ஜெயக்குமார்லாம் இறங்கி அடிக்கிறாரு, செல்லூர் ராஜி அங்கே அடிக்கிறாரு, உதயகுமார் அடிக்கிறாரு, இங்கே சிவி சண்முகாடி, இந்த மாதிரி ஒரு தளபதிகள் உருவாகும். எம்ஜிஆர்கிட்ட அது இருந்தது. எம்ஜிஆர் பெரிய, நம்ம முன்னாடி இதில் பதிவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், பெரிய நடிகர், அவருடைய ரசிகர்களாக இருந்தவங்க தான் அரசியலில் வர்றாங்க, இளைஞர்கள் வர்றாங்க. ஆனால் அவங்கள வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் நீ அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. உள்ளவா அரசியலாகு, அவங்கள அடிக்கிறதுக்கு நீ தளபதியாக மாறு, நீ தரைப்படை, நீ யானைப்படை, நீ குதிரைப்படைன்னு மாறு, அப்போ தான் மன்னர் ஆட்சி செய்ய முடியும், மன்னரே போய் சண்டை போட்டுட்ருக்க முடியாது. அப்போ அந்த இதை அவர் உருவாக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது, நான் ரசிகர்களுக்கு கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது, இதை வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ரசிகர் விஜயுடைய ஃபேம் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்துட்டாங்க. இவர் இந்த பகுதியுடைய விஜய் தலைவர், விஜய் தாவேக்காவுடைய பகுதி தலைவர், இவர் வட்ட தலைவர்னு. இது உங்களுக்கு விஜயை வச்சு கிடைச்ச ஒரு இது, முகவரி, ஒரு அட்ரஸ் முகவரி. இதற்கு பிறகு கட்சி அணியாக அதை ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸாக மாற்றுற வேலையை நீங்கள் பண்ணணும். அதை இது வரைக்கும் ஆரம்பிக்கல, எங்கோ ஒன்று ரெண்டு இருக்குது, அது இல்லை. அப்போ நீங்கள் எப்படி மாறணும், இது வரைக்கும் உங்களை மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்க? இப்போ அரசியல் கட்சினால் நம்ம ஒரு வட்டத்திட்ட போனோம்னா திமுக தலைவர் வட்டச்செயலாட்ட போவாங்க, இல்லை அதிமுக வட்டச்செயலாட்ட போவாங்க, இல்லை பாமக மற்ற கட்சிகள். அப்போ நீங்களும் அப்படி மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு லீடர், வட்ட லெவலில் லீடரு, பகுதி லெவலில் லீடராக மாறணும். அதுக்கு மாறதுக்கு என்ன பண்ணணும், மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கணும். ரேஷன் கடை பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள், இன்னும் பிரச்சனைகள்லாம் பஞ்சம் இல்லை, அதை கையில் எடுக்க ஆள் தான் பஞ்சம். அந்த ஆளாக நீங்கள் மாறணும். என்ன பண்ணணும், ரேஷன் கடை இதுவா தாவேகா சார்பில் கேட்கணும், ஒரு போராட்டம் நடத்தணும். அப்போது நீங்கள் லோக்கல் லெவல் மக்கள் நம்ம பிரச்சனையை கேட்குறான், தம்பி ஒரு எழுத படிக்க தெரியாதவங்க உதவி பண்ணுறது, அவங்களுக்கான முதியோர் உதவித்தொகை தெரியலையா, தாவேகாவில் தம்பியை போய் பாருங்கள் கிடைக்கும், ஆர்டிஐ போடுறது, ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பா, அது ஆர்டிஐ போட்டு அதை பத்திரிக்கையாளர்கிட்ட கொண்டு வர்றது, இல்லை மேலே தெரிவிக்கிறது, இந்த மாதிரி மக்கள் பணிகளில் நேரடியாக ஈடுபட என்ன ஆகும்னா, உங்களை அவங்க வீட்டு பிள்ளையாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் தலைவர்கள் உருவாவார்கள். அப்போ நீங்கள் இன்னைக்கு எடுத்துங்க, கேஎன் ரீல்ஸ் போட்டாலாம் பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு செட்டு இருக்கும், அது உதவாது. ஏட்டு சுரக்காய் இல்லை, நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க. நீங்கள் ஆர்டிஐ போட சொல்கிறீங்க, அவங்க ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க, காரில் போய் ஏறுறது, கார்லேருந்து இறங்குறது, கொடியை பார்க்குறது, வேஷ்டி அப்படி ஸ்டைலாக ஸ்டைலாக கட்டுறது, பின்னாடி ஸ்லோ மோஷன் நடந்து வர்றது, இதெல்லாம் ஓகே. இது அதை சார்ந்தால் கொஞ்சம் பேருக்கு தான் உதவும். இப்போ செத்து போனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும். ஒருத்தர் இறந்து போயிருப்பார், ஆர்ஐபி அப்படின்னு போட்டு போயின்னு இருப்பாங்க, அடுத்து அப்படி ஸ்க்ரால் பண்ணி அடுத்த இது போயிடுவாங்க. இது சடங்குபூர்வமான விஷயம், நீங்கள் சொல்கிறது அதுதான். அது வந்து சமீபத்து காலத்துக்கு உதவும். நான் சொல்கிறது அடுத்து 25 ஆண்டுகளுக்கு, இப்போ நீங்கள் வட்டத்தில் தொடங்குறீங்க, நான் அது சொல்ல வரும்போது தான் நீங்கள் கரெக்டாக குறிக்கிட்டீங்க. கேஎன் நேருவாவோ இல்லை வேறு தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி, மற்ற தலைவர்லாம் எடுத்துக்கோங்க, வாரிசில் வந்தவங்க சொல்ல, அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு ஊராட்சி தலைவர், இப்படி தான் வந்திருப்பாங்க. அப்படியே வந்து நகராட்சி தலைவர், சேர்மன்னு, மேயருக்கு வந்திருப்பாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆகிருப்பாங்க, அப்புறம் அமைச்சர் ஆகிறது, இப்படி தான் வளர்ச்சி பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அது ஓபிஎஸ் ஆடுங்க, யார் ஆடுங்க அப்படி வரும். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க பகுதியிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வேலையை பண்ணோன்னா, இன்றைக்கி ஆரம்பிக்கிற ஒருத்தர் ஒரு வட்டத்தில் ஆரம்பிக்கிறவர், நாளைக்கு அந்த வட்ட செயலாளர், வார்டு கவுன்சிலர் ஆகலாம், ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம், பகுதி என்ன சொல்லுவாங்க, மண்டல தலைவராகலாம், அப்படி எப்படியே வளரலாம். இந்த வேலையை செய்யணும், செஞ்சால் கட்சி உயிர்ப்பாக இருக்கும், மக்களோட ஒரு உயிர்ப்பான தொடர்பாக இருக்கும். அதிமுக தானே, அதிமுக வந்து விசில் எடுத்தாங்க குஞ்சிகள் அப்படி இப்படி சொன்னாங்க,
ஆனால் அதிமுக வந்தபொழுது ஏற்கனவே திமுகவுடைய அந்த ஒர்க் ஸ்டைலு அவங்களுக்கு தெரியும். அந்த அதோடு தான் அந்த திமுகலேருந்து ஒரு பார்ட்டு வந்துச்சு இல்லை, அவங்களோட இளைஞர்கள் எல்லாம் சேரும்பொழுது அது அப்படியே பரவலாச்சு. அப்போ விஜய் ஃபேன்ஸ் மனசில் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம தளபதியே எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் அவருக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. எலெக்ஷன் வரட்டும் பாருங்கள், எல்லா பெட்டிலையும் நம்ம சின்னத்துக்கு தான் ஓட்டு. இதை தான் நான் என்ன சொன்னேன், ஒரு முகவரி கொடுத்துருக்காரு, அந்த முகவரியிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பிளாங்க் ஷீட் கொடுத்துருக்காரு, அந்த ஷீட்டை அழகான கடிதமாக எழுதி ஒரு லவ் லெட்டராக கொடுக்குறது உங்களுடைய வேலை, லவ்வை சக்ஸஸ் பண்ணோம். என்கிட்ட ஒயிட் பேப்பர் இருக்குது, பேனாக இருக்குது, இது போதும்னா அந்த பொண்ணு வேறு ஒருத்தர் லவ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், அது அதிமுக அவர்களாம் திமுக அவர்களாம். அப்போ நீங்கள் எதுவுமே இறங்கி பண்ணால் லவ் பண்ணுறது இறங்குறீங்கள, காத்திருக்கிறீங்க, அஞ்சு மணிக்கு அந்த பொண்ணுக்கு வாசலில் கோலம் போடணும், அஞ்சு மணிக்கு போய் பண்ணுறீங்க, அதான் அந்த காலம் இல்லை, இப்போலாம் இன்ஸ்டாலே முடிச்சிடுறாங்க சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, நீங்கள் மக்களை ரீச் பண்ணுறது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு அரசியல் எடுத்தால், நிதான அரசியல், தன்னை விமர்சிக்கிறவங்களையும் நான் திருப்பி விமர்சிக்க மாட்டேன், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வைப்பன்றது ஒரு நிதான அரசியல், அதை ஒரு சில பேர் விரும்புவாங்க. இன்னொன்று வெறுப்பு மூலமாக வருகின்ற ஒரு வெறுப்பு, எம்ஜிஆருக்கு எப்படி திமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு கிடைச்ச அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே அவருக்கு பூமாலையாக மாறிச்சு, பெண்கள் மத்தியில் பாவையாக அந்த மனுஷன் அவர். ஏன்னா எம்ஜிஆர் சினிமாவில் வந்து நல்லவர், பெண்களுக்கான இது பண்ணவர், சினிமாவில் கடைப்பிடிச்ச அந்த மது அருந்தாது புகைப்பிடிக்காது இந்த மாதிரி சில இமேஜு, அப்புறம் அவர் பண உதவி பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் உள்ளவரை போய் அடிக்கும் போது பாவம் அவரை போயிட்டு அப்படின்னு, அப்போ பெண்கள் இது வந்து கணிசமாக அது வந்து நீங்கள் மூணு நாலு தலைமுறையாக ஜெயலலிதா வந்தால் பிறகு கூட அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆச்சு, பெண்கள் வாக்குன்றது திமுகவுக்கு எதிரானதாகவே இருக்குன்ற மாதிரி அதை மீறி தான் கலைஞர் வந்து தக்க வச்சார். இது இதே தான் இப்போ விஜய் இந்த அரசியல் இந்த மாதிரி பண்ணும்பொழுது பெண்கள், இளம் பெண்களுடைய இது, நாளைக்கு ஓட்டர்ஸாக மாறப்போகிறவங்க, இந்த மூணு செட்டும் அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ்ஸு வட மாவட்டங்களில் பட்டியலின மக்களுடைய, பட்டியலின இளைஞர்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் நீங்களே நேரில் பார்த்துருக்க கூட சொன்னீங்க, அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. இது இல்லாமல் பொதுவான வாக்குகள்னு ஒன்று இருக்குது, அந்த இது இருக்கும், என்ன சரியில்லையா, ரொம்ப ஆடுறாங்கய்யா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு கண்டக்டரு ஒரு அம்மாவை கீழே தள்ளி விடுறாரு, அது அங்கேயோடு முடியுது, ஒரு இடத்துல ஒரு போலீஸு ஒரு இது பண்ணுறாரு அந்த இதை அங்கேயே முடிஞ்சிருது, ஒரு இடத்துல ஒரு கார்பரேஷன்காரு ஒரு கடையை உடைக்கிறாரு அது அதோடு முடிஞ்சிருது, அது அவங்களுக்கு பாதிப்பு. ஆனால் அவங்க புலம்புறது மீடியாக்கள்லேயும் ட்விட்டர்லேயும் சமூக வலைதளம் வரும்பொழுது அதை பார்க்குற மக்கள், அந்த அதிகாரி மேலே கோபம் வராது, ஆட்சி மேலே கோபம் வரும். போலீஸ் அதிகாரி பண்ணுறது அவர் ஒன்றும் நாளைக்கு ஓட்டு வாங்க போகிறதில்ல, அந்த போலீஸ் அதிகாரி மேலே வர்ற கோபம் உங்கள் ஆட்சிக்கு எதிராக மாறும், அப்போ அந்த தொகுதியில் யாரோ அவங்களுக்கு எதிராக மாறும். அப்போ இந்த இடத்துல இது தப்பியா இது தப்பியான்னு பேசுகிறாங்கல்ல, அந்த வெறுப்பு அவர்கள் மேல் வெறுப்பாக மாறும். இந்த வேலையை ரசிகர்கள், இப்போ ரசிகர்கள் கிடையாது அவங்க கேடர்கள், நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், அவங்க பண்ணணும். ரெண்டாவது சுய ஒழுக்கம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சின்ன மேட்டர்னாலும் எடுத்து பெருசாகிடுவாங்க, நீங்கள் ஒரு கஞ்சா கடத்தி மாட்டுறீங்க, தாவேக்கா நிர்வாகி கைது, பெருசாக போட்டுருவாங்க. யோக்கியமா நாளைக்கு ஏதாவது போதை பழக்கத்துக்கு எதிராக நான் இருப்பேன்னா ஒரு குக்கிராமத்தில் அந்த நிர்வாகி கைது எடுத்து டக்குன்னு, அதுதான் அவங்களுடைய வேலை, போட்டு இதற்கு என்ன பதில் சொல் அப்படின்னு வரும். அப்போ இந்த மாதிரி பெண் விவகாரம், போதை மருந்து, மது கிடையாது, இந்த மாதிரி இல்லாமல் இவங்க கரெக்டாக போகிறாங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், அந்த இளம் நிர்வாகி நாளைக்கு பெரிய தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் தனக்கான அரசியல் அறிவை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை கட்சியும் பண்ணணும். திமுகவில் இன்றைக்கி பாசறை கூட்டங்கள் நடத்துகிறாங்கல்ல, அவங்க அவங்களுடைய அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த கூட்டத்துலேயும் ஐம்பெரும் தலைவர்களை பற்றியோ திமுகவுக்காக உழைச்ச தலைவர்களை பற்றியோ யாரை பற்றி பெருசாக இதெல்லாம் கிடையாது, வேறு சில விஷயங்கள் பேசுவாங்க. நீங்கள் புதுசாக வர்றீங்க, எந்த கட்சி சார்பும் இல்லை, அப்போ அஞ்சலி அம்மாவில் எப்படி இன்றைக்கி ஃபேமஸ் ஆகி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபேமஸ் பற்றிட்டார் அஞ்சலி அம்மாவில், பாவம் அவங்க நிலமை பாருங்கள், இன்றைக்கி அஞ்சலி அம்மாவில் இதை நோக்கி எல்லோரும் போகிறாங்க பண்ணுறாங்க, இது ஒரு பெரிய இது. இந்த மாதிரி உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு அரசியல் என்ன, நீதி கட்சி வரலாறு, திராவிட கழகம், திமுக, அதிமுக, காங்கிரஸ் வரலாறு, இடதுசாரிகள் வரலாறு, தமிழகத்தில் 50களுக்கு மேலே இடதுசாரிகளுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் நடந்த உள் விவகாரங்கள், அது எப்படி மீறி திராவிட கட்சிகள் வளர்ந்தது, எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட வரலாறு, இந்த வரலாறு, இது இல்லாமல் இந்திய லெவலில் என்னென்ன மாற்றம் நடந்தது, மிசா கொடுமைகள்னா என்ன, ஏன் எமர்ஜென்சி வந்தது, இந்திரா காந்தி என்ன, காங்கிரஸ் எப்படி
இது எல்லாமே தயாராகிற வேலையை பண்ணாங்கன்னா வேறு லெவலில் போவோம். நீ ஸ்போக்ஸ் பர்சன் பல பேர் பேசுகிறாங்க, நான் சில பேர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன், நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று எடுத்துக்கிட்டு ஒரே இதில் பிடிச்சிட்டு தொங்காமல் என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுன்றதையும் பண்ணோம். இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க தாவேக்காவுடைய அந்த ஐடி விங்க. ஐடி விங்கினே ஒன்று இன்னும் சரியாக அவங்க இது பண்ணலை. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவன் வரும்போதே அந்த வயசு தானே, வரும்போதே அவன் அதில் தான் வந்திருக்கான், வளர்ந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான், தெளிவாக எடுத்து அடிக்கிறாங்க. இதை நல்லா முறைப்படுத்தி அரசியல் படுத்தினா நீங்கள் வேறு லெவலில் இருக்கலாம். அப்போ இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்யணுன்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எனக்கு இதில் இன்னொரு கேள்வி இருக்குது சார். பொதுவாக நீங்கள் பார்த்து வளர்ந்த அரசியல் வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போ வந்து கீழே தலைவர்கள் உருவான விதம், அவங்க போய் புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே டோட்டலாக டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து விஜயும் ஒரு தயாரிப்புக்குள்ளே தான் வந்திருக்கு. ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு பொலிட்டிஷியனாக ஒரு 50 நிமிஷம் பேசுகிறாருனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ தயாரிப்புகள் இருந்திருக்குன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அவர் அதை பண்ணார், மாநாடு நடத்தினார், கூட்டம் காமிச்சார், அவர் வந்து அடுத்த செயற்குழு அவருக்கு கமிட்டான படம்னு அவருடைய வேலையை அவர் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை மட்டுமே பண்ணால் போதுமா? இப்போ நீங்கள் கீழே இந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்களா, இதுக்கான மெக்கானிசம் அங்கே இருக்கா? இப்போ நம்ம பேசலாம் செய்யலாம், இதை அங்கே நடைமுறையில் சாத்தியப்படுத்த முடியுமா, அதுக்கான வழி இருக்கா? உங்களுக்கு முன்னோர்களாக திமுக அதிமுக இருக்கிறாங்க, அப்போது வழக்கறிஞர் அணி வச்சுருக்காங்க. வழக்கறிஞர் அணி சட்ட ரீதியாக இப்போ பரந்தூர் மேட்டர் சொல்கிறாங்க, பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் எடுப்பது வந்து அந்த மக்கள் கூட நாங்கள் துணை நிற்போம், சட்ட ரீதியாகவும் நாங்கள் நிற்போன்றாங்க. அதில் கையில் எடுக்கும் வழக்கும் கொண்டு போகணும், அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஏன்னா உங்கள்கிட்ட பார்ட்டி இன்னும் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் அது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும் பொழுது வழக்கறிஞர் அணி ஸ்ட்ராங்காகும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே. இப்போ மீடியா ஸ்போக்ஸ் பர்சனு இல்லை மற்ற இது ஆர்டிஐ போடுறது பல விவகாரங்கள், நீங்கள் போடலன்னா கூட 1.5 ஏக்கர் இருக்குது மற்றவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட முற்றிலும் விழாமல் அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு கையில் எடுக்கிறது ஒன்றும் இல்லை. நேற்று சூளமேட்டில் ஒரு பொண்ணு பிறந்த உடனே 14 வயசு சிறுமியை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்போ குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அவருடைய முக்கியமான இதுவே, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு துறை உருவாக்கப்படும், அது வந்து வெறுமனே ஒரு எழுத்தாக போயிடக்கூடாது. ஒவ்வொரு வட்டத்தில் இருக்க தொண்டனும் அந்த அவங்களுடைய இதை படிக்கணும், படித்து அதை உள்வாங்கி வச்சுருக்கணும். எங்கேயாவது யாராவது பேசும்போது எங்கள் இதில் இப்படி இருக்குங்க, நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு அப்படி பேசிட்டா மட்டும் போதுமா, அப்படி படிச்சுட்டா மட்டும் போதுமா? அப்போனா இந்த சிறுமிக்கு உடனே இறங்கி ஒர்க் பண்ணணும். இதுக்கான கோர் கமிட்டி இவங்கள்ட்ட இருக்கணும், ஒரு விஷயத்தை கவர் பண்ணுறது. அந்த சிறுமி இது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டது, அந்த அம்மா அந்த சிறுமி உடலை வாங்கி சொந்த ஊர் கூட கொண்டு போக முடியாத நிலைமை. எத்தனை கட்சி இருக்குங்க, எத்தனை கட்சிக்கு என்னென்ன பேசுகிறாங்க? ஒரு சும்மா ஒரு கூட்டத்துக்கு வந்தாலும் 50 லட்சம் 1 கோடி சும்மா தரை விரிப்பு இது செலவுக்கே பண்ணுறாங்க. ஒரு தாயார் தன்னுடைய மகளை தன்னுடைய சொந்த ஊரில் கொண்டு போய் புதைக்க முடியாத அளவுக்கு கொடுமை, யோசிச்சு பாருங்கள் அந்த எவ்வளோ பெரிய வருத்தம்னு. அந்த வருத்தத்தை உணர்கிற இது ஏன் இல்லை? அப்போ இந்த இதை தான் நீங்கள்லாம் கையில் எடுக்கணுன்ற உடனடியாக டக்குன்னு இந்த மாவட்டம் சென்னை மாவட்டம் யார் நிர்வாகி டக்குன்னு அவங்கள போய் பார்க்கணும், அம்மா நான் பாடி ஆம்புலன்ஸில் நாங்கள் கொண்டு வந்து உங்கள் ஊர் கொண்டு வரோம், ஈமச்சரனுக்கு செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், சட்ட ரீதியாக உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம், உங்களுக்கு இழப்பீடாக இருந்தாங்க எங்கள் கட்சி சார்பாக 1 லட்சம் ரூபா அந்த ஈமச்சரனுக்கு செலவெல்லாம் பார்த்துக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா இது என்ன பண்ணுறாங்க சென்னை மாவட்ட நிர்வாகி? நீங்கள் கேட்டிங்களா, அதான் கரெக்டு, வெறுமனே விஜய் இது ரீல்ஸ் போடுறது கிடையாது. இதை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு ஊடகங்கள் ரெடியாக இருக்குது, 1-10 ஊடகம் இருக்குது. உங்களுக்கு ஏன் இப்படி தோன்றியதுன்னு 4 யூடியூபர்ஸ் தூக்கிட்டு வருவாங்க, அப்போ நீங்கள் தானே ஃபேமஸ் ஆவீங்க. அப்போ இதை பார்க்கும்போது திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சியில் நம்ம ஏன் செய்யலை, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற கேள்வி வரும். அப்போ அடுத்த தடவை நடந்தால் முந்திக்குவாங்க, ஏ அவன் போயிட போகிறான் என் தாவாய்க்காரன், நம்ம போகணும் அப்படின்றது. விஜய் சொன்னது இங்கே வரும், எங்கேயாவது ஒருத்தர் நல்லது பண்ணானா அது நம்ம பையனாக தான்டா இருக்கும் இருப்பான் அப்படின்றது. ஏன் மிஸ் பண்ணுறீங்க? அந்த அம்மா எவ்வளோ வருத்தம் தெரியுமா, இங்கே எரிச்சிட்டு போகிறாங்க. அந்த பெண்ணு வேற ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நாளைக்கு மறு விசாரணை கூட வாய்ப்பு இல்லைங்க. ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு, சரியாக விசாரணை பண்ணல, மறு விசாரணைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போது இந்த மாதிரி கொடுமை, ஒரு பெண்ணு கல்லூரி கட்டணத்தை கட்ட முடியல, பிரச்சனை, தேர்வு எழுத அனுமதிக்கலை, அது உள்ளு விவகாரம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண் அந்த மனைவி விஷம் குடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, நான் கூட குரூப்பில் போட்டேன், இதே மாதிரி எல்லா சமூகத்துக்கும் வருவீங்களான்னு எனக்குன்னா என் கண்ணு முன்னாடி வரதை நான் போட போகிறோம், அவ்வளோதான். இதில் என்ன சமூகம் பார்க்குறோம்? அப்போ அந்த விஷயத்தை உடனே கையில் எடுக்கணும். நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி
அதை கையில் எடுத்து போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த உயர்கல்வித்துறை ஆணையர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கல்லூரி நிர்வாகம் ஒத்துக்கிட்டு கையை இது தேர்வு எழுத அனுமதிக்கிறாங்க. ஏன் எங்கே கோட்டை விடுறீங்க? இதெல்லாம் உங்கள் முன்னாடி இருக்குது, 100 பிரச்சனை இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த ஒருங்கிணைக்கிற வேலையை கட்சி தான் செய்யணும். மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை போடணும். தென் சென்னைனா இப்போ சென்னை மாவட்டம்னா சென்னை மாவட்டம் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கையில் எடுங்க, இதெல்லாம் டக் டக்குன்னு பண்ணுங்கன்னு ஒரு அஜெண்டாவை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கொடுக்கணும். கன்னியாகுமரியா கனிம வளம் கடத்தப்படுது, நீங்கள் வந்து கையில் எடுங்க, அந்த மாவட்ட செயலாளர் அந்த இதை எடுத்து கையில் எடுத்துங்க, அது ஒரு பிரச்சனையாக மாக்குங்க. தாவேக வந்தால் பிரச்சனைன்றது பண்ணுங்கள், அங்கே பிரச்சனை வரும், உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க, கடுமையாக குற்றங்கள் பாயும் அவங்க மேலே. ஏன்னா முதல்ல வரும்போது அடிச்சிட்டா பயம் வந்துடும், அப்போ சட்ட பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு தான் வழக்கறிஞர் அணி, டக்குன்னு இறங்கணும் ஃபீல்டில், சந்திக்கணும். அதை மூட மட்டும் போதுமா? போகாது. அப்போ இதை மீடியாவாக கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும்? அந்த வேலையை பண்ணணும். கட்சி நிர்வாகி போகணும், அவங்களுக்கு அங்கே செலவு செய்ய பிரச்சனையா, அதை பண்ணுற வேலையை பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் நீங்கள் தமிழ்நாட்டில் அப்படியே வளரலாம். அடக்குமுறைகள் வரும், அடக்குமுறையை நாங்கள் சந்திப்போன்றத விஜய் சொல்லணும். வெறுமனே என்றைக்கு ஒரு நாள் பேச முடியாது, இந்த அடக்குமுறையை சந்திப்போம். ஏதாவது ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை, இவர் அறிக்கை விட்டால் தான் கரெக்டு, பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ரீச் ஆகணும்னா அந்த இடத்துல அறிக்கை விடணும். அப்போ அறிக்கை விடணும், இந்த விஷயத்தை விஜய்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு கோர் கமிட்டி இருக்கணும், டக்குன்னு அவரை ரீச் பண்ணணும். அவரும் எப்படி இருக்கணும், நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா ஒரு முதலமைச்சராக எனக்கு என்ன ரோட்டில் போகல, இப்படி செல்ல நோண்டிக்கிட்டு எங்கேயும் பார்க்காம போகல, அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டே போவாங்க. அப்போ இந்த இடத்துல இவனிக்கிறான், யார் இது, தேனி மாவட்டம் போயிடுவாங்க. மறுநாள் நிற்பா, யார், தேனி மாவட்டம், ஆமாம், ஒரு 10 அடி தள்ளி போவோம், இல்லாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும், இவங்க வண்டி போயிடும். ஒரு வண்டி மட்டும் லெஃப்டில் உரம் கட்டும், அதுலேருந்து ஒரு பிஎஸ்ஓ இறங்கி ஓடிடுவார், யார் நீங்கள், தேனி மாவட்டம் இதுங்க, என்ன இது, இந்த மாதிரி அம்மாட்ட கொடுங்க, நாளில் நிற்காதீங்க, அம்மா கூப்பிடுவாங்க, வேலை நடக்கும். அந்த நிர்வாகி மேலே ஏதாவது பிரச்சனையா, டக்குன்னு நடக்கும். இது நடந்ததா இல்லையா? நடந்தது. அப்போது இந்த மாதிரி பார்வை, அதாவது நான் வந்து கமிஷனராக ஜார்ஜின்னு இருந்தார், அவர் மேலே 1000 விமர்சனங்கள், எங்களுக்கே அவரை பார்க்குறதுக்கே அனுமதி கொடுக்கலன்னு போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம். கமிஷன் ஆஃபீஸ் கீழே ஒரு கமிஷனரை பார்க்குறதுக்கு போராட்டம். ஆனால் அவர் பெருசாக இது பண்ண மாட்டார், இந்த ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார், அது ரொம்ப இதுதான். ஆனால் அவர் இருக்கிறாருன்ற பயம் கீழே இருக்கிற ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் எல்லாருக்குமே இருக்கும். அவர் தனியாக ஒரு டீம் வச்சுருந்தார், லைவ் டீம், அது ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது அங்கே போய் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து இவர் ரூம்லேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், அதை ரைட்டில் திருப்பு, இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகும், அங்கே போ, அதை அதை காமி, இதை காமி அப்படின்னு. இதில் வேலை செய்யாமல் ஜீப்புக்குள்ளே உட்காந்துருக்கிற அதிகாரிகள் இந்த மாதிரி பலரும் மாட்டியிருக்காங்க. இது கமிஷனர் பார்த்துட்டுருக்காருன்னு தெரியாமல் சில போலீஸ்காரங்களாம் அப்படி இப்படின்னு இவங்க அப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் பார்க்குறாரியா, காப் பார்க்குறாரு, காப் பார்க்குறாருன்னு நாங்கள் சொல்லுவோம், அப்போ கூட தெரியாமல் கையாட்டு போகிறவங்களாம் இருக்காங்க போலீஸ்லான்னு. அதை அவர் பெருசாக கண்டுக்க மாட்டார். என்னென்னா அந்த கண்காணிப்பு இருந்ததில்ல, நைட்டில் கூட எப்போ வேணால் லைனில் வருவார், இது கேட்பாருன்னு அந்த பயத்தோடையே வேலை செஞ்சாங்க. இந்த பயம் ஜெயலலிதாட்ட இருந்தது எல்லாத்தையுமே. அவங்க வந்து சின்ன பிரச்சனை கொண்டு போனால் கூட அமைச்சர் பதவியே போயிடும். எத்தனை பேர் போச்சு, இசைக்கு சுப்பையானு ஒருத்தர் வந்தார், கொஞ்ச நாள் பதவி பிடிக்கிட்டாங்க, பரஞ்சோதின்னு ஒரு மினிஸ்டர், செங்கோட்டையன். அப்போ எப்படி ஒரு சின்ன இது நேராக போச்சுன்னா இம்மிடியேட்டாக இதாகணும். அந்த ரமணா, பிவி ரமணா, இது அப்போது அந்த கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, நான் ஒன்றும் சும்மா இல்லை, உங்களை நான் கண்காணிச்சிட்டு இருக்கேன், அந்த இதை அவர் கொண்டு வரணும். இது எல்லாம் சேர்ந்து நடந்ததுன்னா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அடுத்த 25-30 இல்லை 50 வருஷத்துக்கு கூட அந்த பார்ட்டி ரீச் ஆகுன்றது தான் இது. இதுக்கான வேலையை அவர் தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே பண்ணணும், கையில் எடுக்கணும், பிரச்சனையை கையில் எடுக்கணும். நான் சொன்னது 2, இந்த மாதிரி 100 இருக்குது.